கொரோனா பாதிப்பால் உலகமே வந்து முடங்கி இருக்கு. ஸோ இந்தியாலையும் 144 தடை உத்தரவு போட்டு மக்கள் எல்லாருமே வீட்டிலே இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற மக்களுக்கு ரெண்டு விஷயம்தான் பொழுதுபோக்கு, ஒன்று படம், இன்னொன்று வந்து பாடல். ஸோ படம் வந்து தேடி தேடி நிறையா படங்கள் பார்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது சும்மா ஒரு சின்ன சஜஷன் மாதிரி தான். தமிழ் சினிமாலே வந்து நல்ல படங்கள் இப்போதைக்கு ரீசெண்ட் டைம்லாம் வந்த படம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து சில்லு கருப்பட்டி படம் இருக்குது. இந்த படம் வந்து ஹலிதா ஷமீம் வந்து டைரக்ட் பண்ண படம். ரொம்பவே அழகாக மனசுக்கு இனிமையாக இருக்கும் இந்த படம் பார்க்குறப்ப. ஸோ இப்போ வந்து இது ஒரு ரைட் டைம் இருக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு. ஸோ பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஜிப்சி, ராஜமுருகன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிப்சி படம் வந்து, ஜிப்சி அப்படின்றவங்க வந்து ஒரு குதிரை மேய்க்கிறவர். அவர் வந்து உலகம் முழுவதும் சுற்றி வந்துட்டு இருக்காரு. அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையும் கூட. இந்த படமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படமும் வந்து தாராளமாக பார்க்கலாம். மூணாவது வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம். இந்த படத்தை தேசிங்கு துரைசாமி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. துல்கர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லரான ஒரு படம், பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். கௌதம் மேனனுடைய ரோல் இந்த படத்தில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரசிக்கும் தன்மையாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் த்ரில்லர் விரும்பிகளாக இருந்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ட்விஸ்டர்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ஒரு படம் பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஓ மை கடவுளை, அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் வந்த படம். இந்த படத்தில் ஹீரோவாக அசோக் செல்வன், வாணி போஜன், ரித்தியா சிங் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பயங்கர காமெடியாக எடுத்திருப்பாங்க. ரொம்பவே நல்ல கருத்தையும் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அவருடைய ரோலும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த குவாரண்டைனுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து கடைசியாக கைதி, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்த படம். இந்த படத்தில் வந்து ஹீரோவாக கார்த்தி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய பேட்டர்னில் வராது, முற்றிலுமாக வேற விதமாக இருக்கும். ஏன்னா படத்தில் வந்து பாடல்கள் கிடையாது, படம் முழுக்க முழுக்க இரவுகளில் எடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் ஹீரோயின்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. படம் முழுக்க முழுக்க கண்டென்ட், கதையை மட்டுமே மையமாக கொண்டு எடுத்த படம் தான். ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கறதுக்கு முற்றிலுமாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேலே சொன்ன அஞ்சு படமே வந்து இப்போ வந்து ஒரு கரெக்டான நேரம் தான் பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு மேலே சொன்ன அஞ்சு படத்தில் எந்த படம் ரொம்ப ஃபேவரேட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது படம் சஜஸ்ட் பண்ணாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.